யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் யூனிட்டில் மொழித்திறன் பார்க்கலாம். இருட்பகை இரவி இருளென தம்மையும் கருதி காய்வானோ என்றுயிர் இரு சிறை கையான் மார்பிற் படைத்து கலங்கி மெய்யா தம் பெயர் வியம்பி வாயசம் பதறிய திசையிலும் சிதறியோடுதலும். அது இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார். இதோட பொருள் பார்க்கலாம். இருளுக்கு பகைவன் வந்து கதிரவன். அவன் தம்மையும் இருளென எண்ணி காய்த்து விடுவானோ என காகங்கள் வந்து ஐயமுற்று சிறகுகளை படபடவென தன் மார்பில் படுமாறு அடித்து கொண்டு காக்கா என கரைந்தபடி எல்லா திசையிலும் பறந்துச்சு. அதான் இதோட பொருள். வாயசம் அப்படின்னு காகம், இரவி அப்படின்னா எந்த ரான் பார்த்துக்கோங்க, இந்த இரவிக்கு தான் சூரியன். சிறைக்கு வந்து பொருள் என்னது இறக்கை. இதோட அணிநயம் பார்க்கலாம். இப்ப சாதாரண கால வேளையில் வந்து காகங்கள் வந்து இறை தேட பறந்து செல்வது வந்து இயல்பான நிகழ்வு. ஆனா கதிரவன் வந்து என்னது இருளுக்கு வந்து பகைவன். அதனால தாமும் கரிய நிறத்துடன் இருப்பதனால் இருள் என எண்ணி தம்மையும் காய்த்து விடுவானோ அப்படின்ட்டு ஐயமுற்று பறந்தன அப்படின்னு கவிஞர் வந்து தன் கற்பனையை வந்து அதன் மீது ஏற்றி கூறியிருக்காரு. மேலும் வந்து இந்த காகங்கள் வந்து சிறகடிக்கும் இயல்பான செயலையும் மார்பில் அடித்து கொள்வதாக கூறுவது கவிஞரின் கற்பனை. அப்போ இது என்னது, இது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. அதாவது கவிஞர் வந்து தம் கற்பனையே அதன் மீது ஏற்றி கூறியிருக்காரு. அப்போ அது என்னது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து வந்து மோனை பார்க்கலாம். இருட்பகை இரவி இருளென கருதி காய்வானோ கையான் கலங்கி. இதுல வந்து மோனை தொடையுது, மோனைனா எது ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து எல்லாமே என்னது ஒன்றி வரணும். இதுல ஃபுல்லா இந்த சீர்கள் எல்லாம் ஃபுல்லா முதல் எழுத்து வந்து ஒன்றி மோனை தொடை வந்து வந்திருக்கு. இப்ப கா கா கை இதெல்லாம் என்னது முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால இது மோனை தொடை. அடுத்து வந்து எதுகை. எதுகைனே என்னது இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது எதுகை. இப்ப இருட்டு கருதி, இப்ப இரு இந்த ரூவு ரெண்டாயிரத்து ரூவும் இந்த ரெண்டாயிரத்து எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்னது எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அப்போ இது எதுகை தொடை. அடுத்து ஒரு பாட்டு, வாரி கலந்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானை யாம். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா காலமேக புலவர். இந்த காலமேக புலவர் வந்து எப்பயுமே இந்த திருமலை ராயன் அதை வந்து அந்த வேர்டை வந்து அவரை பத்தி தான் வந்து கரெக்டாக வந்து அவர் பாடியிருப்பாரு. அப்போ இந்த கின்வேர்டை வச்சு காலமேக புலவர் அப்படின்னு வந்து போட்டுடலாம். எல்லா பாடலுமே வந்து திருமலை ராயன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இந்த பாடலை வந்து பாடியவர் யாரு அப்படின்னா காலமேக புலவர். வாஷிங்டன்றவர் யாருன்னா அமெரிக்கா வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருப்பாரு வாஷிங்டன். அடுத்து வந்து தமிழ் பழமொழி பார்க்கலாம். க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இது தமிழில் வந்து மொழிபெயர்த்தலை சொல்லியிருக்காங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேகை வைல் தி சன் ஷைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். தமிழில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ படிச்சுக்கோங்க. த சைல்ட்ஹுட் சோஸ் தி மேன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆல் இஸ் வெல் தட்ஸ் என்ஸ் வெல் முதற்கோணல் முற்றிலும் கோணல் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடி சறுக்கும். அடுத்து முதலான முதலிய ஆகிய அப்படின்னு சொற்களோட பயன்பாடு என்னன்னு பார்க்கலாம். முதலான அது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது முதன்மையானதனை மட்டும் சுட்டி அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான அப்படின்னு சொல்ல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மா பலா வாழை அதில் வந்து மாவை மட்டும் ஏதாவது முதன்மையானதை மட்டும் சுட்டும் போது முதலான அப்படின்னு வந்து நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்து வந்து முதலிய அது வந்து இந்த சொல்லை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது அதனோட தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டும் போது முதலிய என்னும் சொல் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மா பலா வாழை அதில் வந்து மாவும் பலாவும் மூணில் ரெண்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முதலிய அப்படின்னு சொல் வந்து பயன்படுத்தணும். அடுத்து ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும் போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆகிய அப்படின்னு சொல்ல வந்து பயன்படுத்தணும். அது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று எடுத்துக்காட்டு பார்க்கலாம்.
நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும். அப்ப திருக்குறள் வந்து முதன்மையான நூல் சொன்னனால ஒன்ன மட்டும் சுட்டி காட்டினாலும் இது என்னது முதலான அப்படின்னு சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு முதலிய எட்டு தொகை நூல்களை கற்றல் வேண்டும். அப்ப எட்டு நூல்கள்ல வந்து சிலவற்றை மட்டும், முதன்மையானதை சொல்லல சிலவற்றை சொல்லிட்டாங்க. மூணுது எட்டுல ஒரு மூணு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது என்ன எந்த சொல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதலிய அப்படின்னு ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தணும். இப்ப இயல் இசை நாடகம் இப்ப மூணுமே வந்து சொல்லிட்டாங்க. அப்ப என்ன என்ன யூஸ் பண்ணணும்னா ஆகிய அந்த சொல்ல வந்து பயன்படுத்தணும். ஒரு 14 வயசு சிறுவன் வந்து ஏரிக்கரையில இருக்கிற வேப்ப மரத்த நிழல்ல உட்காந்து அந்த மீன் கொஞ்சம் வந்து துள்ளி குதித்து நீந்தி போறத வந்து பாக்குறாரு. அப்ப அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பாட்டு வந்து பாட தோணுது. அது என்ன பாட்டுனா, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சை, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சை, தூண்டில் காரம் வரம் நேராச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சை அப்படின்னு வந்து பாடல் பாடுவாரு. இதுதான் அந்த சிறுவனோட முதற் கவிதை. அப்போ அந்த சிறுவன் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை சுந்தரனார். அவரை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து போற்றுவாங்க. இப்ப மக்கள் கவிஞர் என்ன போற்றப்படுவார் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து வந்து இவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனிடம் வந்து முறையாக பாடம் கேட்டு பாடல் இயற்றும் ஆற்றலை வந்து படிப்படியா வந்து வளர்த்து கொள்வாரு. 1954 படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு வந்து இவர் முதலாக வந்து பாடல் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து இவர் பாடிய தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பாடலை கேட்ட வந்து ஜீவானந்தம் வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்ட்டு கல்யாண சுந்தரத்தை வந்து பாராட்டியிருப்பாரு. அப்போ வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு யாரு யாரை சொன்னது அப்படின்னா ஜீவானந்தம் வந்து கல்யாண சுந்தரத்தை வந்து பாராட்டி சொல்லியிருப்பாரு. அடுத்து நாலு வேதம் ஆம் நவையில் ஆர்களி வேலி அன்னவன் மலையின் மேல் உளான் சூழிதன் அருள் துறையின் முற்றினான் வாலி என்று உளான் வரம்பில் ஆற்றலான். இது வந்து என்ன நூல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா கம்பராமாயணம். இப்ப கம்பராமாயணத்தை எழுதியவர் யாரு? கம்பர். இந்த பாடல்ல கொடுத்த நாலு வேதம் அப்படின்றது வந்து அதுல இருக்கிற நாலு அப்படின்றது வந்து நான்கு என்னும் எண்ணு பெயரின் விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாலு முகத்தான், நாலு திசை, நாலு புறவி, நாலு வாசல், நாலு கலை, நாலு நாள், நாலு பேரே, நாலு தெரு, நாலு வகுப்பு அப்படின்ட்டு திருமூலர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பட்டினத்தார், பாரதியார், பாரதிதாசன் இவங்கெல்லாம் வந்து அவங்க பாடல்ல நாலு அப்படின்னு சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூல் எழுதியவர் யாரு? கால்டுவெல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான்கு என்பதன் அடிப்படையே நாலு அப்படின்னு வந்து குறித்துள்ளார். இப்ப நான்கு என்பதன் அடிப்படையே நாலு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கால்டுவெல். அடுத்து திருமங்கை ஆழ்வார்க்கு வந்து ஆசிகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி அப்படின்னு நாலு கவியிலும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்ப நாலு கவியிலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டாலும் திருமங்கை ஆழ்வார். அடுத்து பொருந்தாத இணையே கண்டறிய சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் யாரு எழுதின வந்து காரியாசான், கரெக்டா இருக்கு. ஞான ரதம் எழுதியவர் யாரு? பாரதியார், அதுவும் கரெக்டா இருக்கு. எழுத்து வந்து சிசு செல்லப்பா. நான் குயில் பாட்டு வந்து கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. குயில் பாட்டு எழுதியவர் யாரு? பாரதியார். அடுத்து பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த பாடலை ஏற்றியவர் யாரு? பாரதிதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படி எழுதியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியவர் யாரு? நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு எழுதியவர் வந்து என்னது யாரு? கண்ணதாசன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியவர் யாரு? பாரதியார். நன்றி, வணக்கம்.